தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஐபிஎல் 2020 லீக் போட்டிகள் கடந்த மார்ச் 26 முதல் தொடங்கியது. இதுவரை வெற்றிகரமாக 16 போட்டிகள் நடந்து முடிந்துள்ளது. அதில் சென்னை அணி இந்த ஆண்டு மிகவும் மோசமான ஆண்டாக மாறி வருகிறது என்பதுதான் உண்மை. இதுவரை விளையாடிய 3 போட்டிகளிலும் தோல்வியை பெற்று மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. ஆனால் அதற்கு பேட்டிங்கா, பவுலிங்கா அல்லது கேப்டன் சரியில்லையா என்று பல குழப்பங்கள் ரசிகர்களிடையே எழுந்து வருகின்றன. முதல் போட்டியில் 131 ரன்களை அடித்தது சென்னை, அதனால் பேட்டிங் சரியில்லை என்ற கருத்து எழுந்தது. இரண்டாவது போட்டியில் 210 ரன்களை அடித்தும் சென்னை அணி தோல்வியை பெற்றது, அதனால் பந்து வீச்சு மோசமானது என்று ஒரு கருத்து எழுந்தது. மூன்றாவது போட்டியில் பேட்டிங் மோசமாக இருந்த காரணத்தால் சென்னை அணிக்கு தோல்விதான் கிடைத்தது. இதுவரை 14 ஆண்டுகளாக சென்னை அணியை சிறப்பாக வழிநடத்தி வந்துள்ளார் மகேந்திர சிங் தோனி. இதுவரை தோனி தலைமையிலான சென்னை அணி 4 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. பின்பு இந்த ஆண்டு தொடக்கத்தில் நான் கேப்டன் பதவியிலிருந்து விலகுகிறேன் என்று அறிவித்தார் தோனி. அவரை தொடர்ந்து இப்பொழுது சென்னை அணியை வழிநடத்துவது ரவீந்திர ஜடேஜா. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ரவீந்திர ஜடேஜா தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கேன் வில்லியம்ஸ் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதவுள்ளன. இந்த போட்டி இரு அணிகளுக்கும் மிக முக்கியமான போட்டியாகும். ஏனென்றால் இதுவரை இரு அணிகளும் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை. அதனால் இரு அணிகளும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் சென்னை வீரர்கள் பயிற்சி செய்யும் வீடியோ இப்பொழுது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. கடந்த போட்டியில் சென்னை அணியின் பிளேயிங் லெவனில் இடம்பெற்ற பிரிட்டோரியஸ் சிறப்பாக பந்து வீசி வந்தார், அதனால் அவருக்கு நிச்சயமாக பிளேயிங் லெவனில் இடம் நிச்சயம். அது மட்டுமின்றி இந்த முறை இலங்கை அணியைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் தீக்ஷனா தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார். தீக்ஷனா அணியில் இடம்பெற வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. சென்னை அணியில் தொடர் தோல்விகளுக்கு என்ன காரணம் என்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.